Hi, welcome and welcome to our channel Classy Forever. In this video, we have hair soft and smooth and silky. We have DIY leave-in hair conditioner. So, subscribe to our channel. நாம சேப்பர கண்டிஷனர் ரெஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு குட்டி கண்டெய்னர் வந்து எடுத்துக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னா அலோவேரா ஜெல் வந்து நம்ம இன்னைக்கு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணப் போறோம் சோ உங்களோட ஹேர் லெந்த் கேத்த மாதிரி நீங்க எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கப் போறீங்க அதுக்கு தகுந்தாப்ல நீங்க குவாண்டிட்டி வந்து எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாம இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நீங்க கடையில வாங்குற அலோவேரா ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணனும் வீட்ல இருக்குறது யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும் அதனால சோ அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னா விட்டமின் இ கேப்சூல் சோ இதுல 2 கேப்சூல் வந்து எடுத்துக்கோங்க இதுல இருக்க ஆயில வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோ aloe vera and vitamin e ரெண்டுமே வந்து நம்ம ஹேருக்கு நல்ல நரிஷ்மென்ட் கொடுக்கிறதுக்கு நம்ம முடி வந்து சிக் ஆகாம டீடாங்கிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் சோ ரோஸ் வாட்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் சென்ட் தரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம ஹேர ஷைனியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஆல்மண்ட் ஆயில் நான் வந்து இன்னைக்கு டாபரோட ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ இது கம்பல்சரி கிடையாது உங்ககிட்ட இல்லனா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ நான் ஒரு 4 to 5 டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நிறைய ஆட் பண்ணல இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் சோ mix ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சோ நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க தரவா உங்களுக்கு எப்பலாம் வேணுமோ நீங்க அப்பலாம் ஃப்ரெஷா கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க இத மொத்தமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு 1 month வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படி இல்லனா நீங்க வெளியிலயே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ இப்ப பாருங்க நல்லா வந்து mix பண்ணிட்டேன் நமக்கு ஒரு ஒயிட் கலர்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சில நம்ம கடையில கண்டிஷனர் வாங்குனா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே நம்மளோட DIY கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் சோ உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லனா நீங்க கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அலோவேரா விட்டமின் இ கேப்சூல் அண்ட் ரோஸ் வாட்டர் இது மூணு மட்டுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ நம்மளோட DIY கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணனும்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஹேர் வந்து 50% வந்து dry ஆயிருக்கணும் ரொம்ப dry ஆயிருக்க கூடாது ரொம்ப ஈரமாவும் இருக்க கூடாது சோ பாதி dry ஆயிருக்கணும் பாதி ஈரம் வந்து உங்க தலையில இருக்கும்போது நாம இந்த கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண போறோம் சோ ரொம்ப நிறைய குவாண்டிட்டி வந்து நீங்க எடுத்துக்க வேணாம் கொஞ்சோண்டு கையில வந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சோ இப்போ இத உங்களோட கையில நல்லா ரப் பண்ணிட்டு உங்களோட ஹேரோட ஸ்டான்ஸ்ல மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணா போதும் ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது தேவையான அளவுக்கு எடுத்து நம்மளோட ஹேர் ஸ்டான்ஸ் எல்லாத்துலயே வந்து அப்ளை பண்ணிட்டா போதும் சோ ரொம்ப நிறைய அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது சோ ஜென்டலா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து சாஃப்ட்டா ஸ்மூத்தா சில்கியா மெயின்டெய்ன் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஷைன் கொடுக்கிறதுக்கும் க்ளோ கொடுக்கிறதுக்கும் ஹேருக்கு ஒரு நல்ல நரிஷ்மென்ட் அண்ட் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா ஹேரோட என்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்பிளிட் என்ஸ் வராம இருக்கிறதுக்கும் ஹேர் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க வந்து கடையில வாங்குற கண்டிஷனர் வந்து நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து திரும்ப வாஷ் பண்ணிடுவோம் சோ இது வந்து லீவ் இன் கண்டிஷனர் சோ நீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இத நீங்க இந்த கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணலாம் தேவையில்ல அப்படியே விட்டுலாம் உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நீங்க அதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் சோ முக்கியமா இந்த கிரீம் வந்து உங்களோட ஹேரோட என்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த கண்டிஷனர் ஸோ ஸ்பிளிட் என்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்களோட ஹேரோட என்ஸுக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஹேர் கேர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்